தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி ஒரு புது நடிகர்கள் இருக்கிற படங்களுக்கு பெருசாக ஆதரவு குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆதரவு குறைவாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட சப்போர்ட்ஸ் தான், நீங்கள் எழுதுறதும் நீங்கள் பேசுகிறதும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து தான் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா இருக்குன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு டார்கெட் க்ரியேட் பண்ணும். அது இப்போ க்ரியேட் ஆகிருக்குங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவ்வளோ பிடிச்சி தான் எழுதியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே முதல் நன்றி. ரெண்டாவது நன்றி வந்து இந்த படத்துக்கு காரணமாக இருந்த ப்ரொடியூசர், இந்த படம் உருவாக காரணமாக இருந்தவர் அவர் தான். இப்படி ஒரு புது டைரக்டர் அப்படின்னு ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு, பட் புது டைரக்டர் அப்படின் போது என்ன தான் வந்து புது டைரக்டராக இருந்தாலும் நம்பி பணம் போடுறவங்க ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு புது டைரக்டரை நம்பி புது டீமை நம்பி பணம் போட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கப்புறமா அதை கொண்டு வந்து தியேட்டரில் சேர்த்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக தேங்க்ஸ் கிவிங் மீட் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்க ரவீந்தர் சந்திரசேகர் ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அவரோட அப்பா அம்மா, அவங்க அவரோட டீம் எல்லாருக்குமே நன்றி. மூணாவது எங்களோட டீம், நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் குரூலேருந்து டெக்னீஷியன் குரூலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ், அசிஸ்டன்ட் செட்டில் ஒர்க் பண்ணவங்க, லைட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இதில் வெயில்லையும் எடுத்திருக்கோம், புயல்லையும் எடுத்திருக்கோம், மழையிலையும் எடுத்திருக்கோம், நிறையா இழந்திருக்கோம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்னால. பட் அதிலெல்லாம் இருந்து மீண்டு வந்து ஒரு முழு படமாக வெளில நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு தகுதியான ஒரு படமாக மாற்றி கொடுத்த ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. எங்கள் இயக்குனர் சிவா அரவிந்த், நானும் அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரே படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம், வேட்டை மன்னனில். நெல்சன் அண்ணன் அசிஸ்டண்ட் தான் ரெண்டு பேருமே. ஸோ நெல்சன் அண்ணனோட ஃப்ரெண்ட் அவர், நான் அவரோட அசிஸ்டண்ட், ரெண்டு பேருமே அந்த ஒர்க்கிங் அந்த ஸ்பாட்டில் ரொம்ப க்ளோஸாக பேசியிருக்கோம். என்னோடய ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ், நான் இதுக்கு முன்னாடி கதை சொல்ல போன இடங்களில் எல்லா இடத்துலையுமே என்னோடய கதை எல்லாமே நான் அவர் கூட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இஸ் எ வெரி குட் ரைட்டர். அந்த காமெடி சென்ஸ், அந்த அவரோட லைஃப்லேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவார். அதுதான் இந்த படத்துலேயும் இருக்குது, அவர் லைஃப்பில் நடந்த கதை. ரொம்ப என்ஜாயபுளாக சொல்லியிருக்காரு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மெமரபிள் மூவி. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் வந்து கொடுத்தது வந்து சிவானா தான். ஃபஸ்ட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், 6 படம் நடிச்சிட்டேன். பட் இதுதான் என்னோட முதல் படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த படத்தில் தான் என்னோடய பேர் போட்டு நீங்களாம் விஷ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூண்ணே. அப்புறம் ஹீரோ கவின், கவின் வந்து அப்படியே அமைதியாக பச்சை புள்ள மாதிரி உட்காந்துருக்காரு. உண்மையாலுமே அதே பச்சை புள்ள கேரக்டர் தான், மனசுக்குள்ளேயும் இருக்குது, வெளியில் வேற உள்ளே வேற கிடையாது. ரொம்ப தங்கமான பையன், ரொம்ப ஃப்யூச்சர் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு பையன். ஃப்யூச்சர் இதுதான் நமக்கு, இப்படி தான் இருக்கணும்னு ஒரு டிட்டர்மைண்டான இருக்கிற ஒரு பையன். ராஜு அவன் சொன்ன மாதிரி எனக்கு தம்பியாக தான் ஆயிட்டான். நிறையா உரிமை எடுத்து கோவப்பட்டுலாம் திட்டியிருக்கேன் அவனை, பட் அது தம்பிங்கிற ஒரு உரிமையில் மட்டும்தான். ஏன்னா எனக்கு ஒரு தம்பி இருந்தால் நான் அப்படி தான் திட்டுவேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டான், எடுத்துக்கிட்டாலும் அப்படியே எங்கள் வேலையில் சொல்லிடுவான், அதனால் கவலை இல்லை. அண்டு ரம்யா, ரம்யாவுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே புது பசங்க, புது டைரக்டர், புது டீமு, எல்லாருமே புதுசு. ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஹீரோயின் வந்து இதில் நடிக்கிறதுக்கு நிறையா யோசிப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே யோசிக்காமல் எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தரன் மியூசிக், தரன் வந்து எனக்கு அவர் கூட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் சினிஷ் படத்தில். ஏற்கனவே நிறைய பாடல்கள், ஆட்ஸ், அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. பட் ஒரு மூவியாக அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப 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 கைண்ட் ஹார்ட்டட் கேரக்டர், ரொம்ப சாஃப்டான ஆள், ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டார். அவர் மியூசிக் மட்டும்தான் பேசும். இந்த படத்தில் அவரோட மியூசிக் ஆர்ஆர் பிஜிஎம் ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்திருக்கு. அண்ட் மாதவன் ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு, இவ்வளோ பெரிய ஆளை நான் பார்த்தது கிடையாது, இவ்வளோ பெரிய ஆள் ரொம்ப குழந்தைத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கிறது ஆ டைரக்டர் மாதவன். யுவா எனக்கு ரொம்ப க்ளோஸ் படி, அவர் இங்கே வரல, பட் அவரோட ஒர்க் வந்து ஸ்க்ரீனில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வந்து கிராண்டியர் ஸ்கேலில் காமிச்சிருக்காரு அவர். நிவேதா, நிவேதா வந்து இந்த படத்தோட காஸ்ட்யூம்ஸ் பற்றி நிறையா கேட்டாங்க, நிறையா இன்டர்வியூஸில் கேட்டாங்க, என்ன டிஷர்ட்லாம் எங்கே செலக்ட் பண்ணீங்க, உங்கள் பேண்ட்டெல்லாம் ரொம்ப பெக்யூலராக இருக்குது, எங்கே எடுத்தீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அது எல்லாமே நிவேதாவுக்கு போய் சேர வேண்டிய பாராட்டுகள். அப்புறம் நிர்மல், நிர்மல் பற்றி சொல்லணும், இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆள் நிர்மல் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ப்ரோமோஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி, தேங்க்யூ.
உங்களோட இந்த பாராட்டும் இந்த இந்த சப்போர்ட்டும் தான் எங்களை அடுத்தடுத்த இன்னும் பெருசாக பண்ணணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். எல்லாருக்கும் வணக்கம். எஸ், அருண்ராஜ் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் கிவிங்னா ஃபஸ்ட் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். வந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைக்கிறதே கஷ்டம். அது வந்து ஒரு ஆல் ஓவர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ திங்க் இப்போ நட்பு என்ன தெரியுமான்னு கேட்டால், ரொம்ப நல்ல படமாக, கெட்டிங் சூப்பர் ரிப்போர்ட்ஸ், யாரை கால் பண்ணாலும் ரொம்ப நல்ல படம்னு சொன்னாங்க, ரிவ்யூஸ் நல்லா இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக தான், பாசிட்டிவ் மட்டும் இந்த படத்தை பற்றி இன்ன வரைக்கும் கேட்டிருக்கேன். ஸோ அது ரொம்ப ஆஸ் அ ஹீரோயின் ஆஃப் த மூவி ஐம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட், லவ். அண்ட் எஸ், இப்போ நம்ம ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவேன்னு சொன்ன மாதிரி தான். யூனோ நட்புன்னு என்ன தெரியுமா, ரிலீஸ் May 7th ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்லி. நட்புன்னு என்ன தெரியுமா, ஏதாவது வந்துகிட்டே இருக்கும், லைக் இங்கே போஸ்டர் பார்த்தாங்க இல்லைன்னா லைக் சம் யூனோ தட் இஸ் ஹவு வி ஹாவ் டு ப்ரொமோட் அ மூவி. ஹீஸ் அ குட் எக்ஸாம்பிள் இன் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஹவு டு ரிலீஸ் அ மூவி, ஹவு டு ப்ரொமோட் அ மூவி. அவ்வளோ பெரிய PR ஒர்க் பண்ணாங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு த ஹோல் டீம் ஹூஸ் பிஹைண்ட் த PR டீம், சூப்பர்பாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம டீம் லைக் ஆர் டிரெக்டர், ஆர் ஹீரோஸ், க்ரூ எல்லாருமே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிகாஸ் எஸ் நாங்கள் 2016 இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். 2019 வந்திருக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு ஆடியோ லான்ச் இல்லைன்னா ப்ரொமோஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. பட் ஒரு யூனோ ஆஃப்டர் ஆல் தீஸ் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு வின்னராக இங்கே நிற்கும்போது கஷ்டங்கள், இப்போ நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது ஐயோ இதுக்கு பிஹைண்ட் ஸ்கிரீன் இப்படி நாங்கள் உழைச்சிருக்கோம், ஐயோ அந்த பாட்டு டான்ஸ் ஆடும்போது நாங்கள் 2 மணி 3 மணி அந்த மாதிரி எல்லாம் ஆடியிருக்கோம், நிறைய இன்னும் கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் தியேட்டரில் போய் அப்ளோஸோட ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது வேறு லெவல் சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சிவா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கேரக்டர். அண்ட் நான் இந்த படம் ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே ஒன்று சொல்லியிருக்கு, அவங்க 3 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஓ இன்னும் கரெக்டாக வந்துச்சுன்னு இந்த படம் சக்ஸஸ் தான். ஐ திங்க் யூ ஹாவ் இப்போ நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவங்க 3 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லாமே கரெக்டாக ஒர்க்காக இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இன்னும் அந்த பிளெண்டிங் அது கரெக்டாக, அந்த பாண்டிங் கரெக்டாக இருந்துச்சு, இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் ஐ எம் ஆல்சோ யூனோ ஒரு அதுக்கு பேலன்ஸ்டாக எனக்கும் கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கேரக்டர். பிகாஸ் நானும் சேதுபதி நடிச்சும்போது எனக்கு ஐயோ ஐ வில் ஒன்லி கெட் அம்மா கேரக்டராக தான் வருவாங்களான்னு நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் சிவா அண்ட் ரவி சார் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, கேன் யூ டூ இட். ஸோ ஆஃப்டர் யூனோ அவங்க ரொம்ப சிவா இஸ் லைக் ரொம்ப சூப்பர் நரேட்டர், டிரெக்டர்னு ஏற்கனவே அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் நரேட்டர் ஹீஸ் சூப்பர், அவங்களே நடிச்சு. இப்போ நம்ம நான் கூட சில சில கொஞ்சம் ஓவராக நடிக்கும் போது ரம்யா இவ்வளோ ஓவராக நடிக்க வேண்டாம், நெக்ஸ்ட் படத்தில் வச்சுக்கலாம், இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போகுது, அந்த மாதிரி ஹீஸ் வெரி ஷார்ட், கரெக்டாக குறையவும் வேண்டாம் கூடவும் வேண்டாம், பேலன்ஸ்டாக நம்மளை நடிக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் மியூசிக் டிரெக்டர் தரன் அவங்களும் எனக்கு ஐ ஆல்சோ ஒரு பாட்டு நானும் பாடியிருக்கேன் வித் மிர்ச்சி விஜய், அவங்களுக்கு கூட ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அண்ட் கேரம் போர்ட் சாங் ஐ திங்க் இந்த ஹோல் மூவியில் அது விஷுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ரொம்ப செம்மையாக வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் ஆல் எல்லாமே கரெக்டாக பிளெண்டாக இருக்குது. அண்ட் அமேசிங் ஆல்பம் ஐ சொல்ல, ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் இன் மை வேர்ட்ஸ், சூப்பர் அண்ட் அமேசிங் ஆல்பம் அண்ட் ஆர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிர்மல், சூப்பர் ஜாப். அண்ட் நிவேதா அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மூவி, அண்ட் அதுக்கப்புறம் பீடா மூவி கால் சத்யா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ பியூட்டிஃபுல் காஸ்டியூம்ஸ். அண்ட் மாதவ் அவங்களும் ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த மூவி, ஆர்ட் ஒர்க் அது ரொம்ப இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த மூவி. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமோடு இந்த மேடையில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் யூனோ ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட், இன்னும் நிறைய நிறைய வெற்றிகளுக்காக தேங்க்ஸ் கிவிங்காக இங்கே நம்ம எல்லோரும் ஒத்து சேரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நட்புனான தெரியுமாவோட சக்ஸஸ் மீட்டுது தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றி தவிர வேற இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஊரில் இருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் சூப்பராக இருக்காமே அப்படின்னு சொல்கிறாங்க, படம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை வேறு என்ன பார்த்தீங்க ரிவ்யூ பார்த்தோம். ஸோ படம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ரிவ்யூ தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படம் வந்து ஒரு 2016 அப்போ பூஜை போட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம், அதாவது 35 டேஸ் தான் ஷூட்டிங், ஆனால் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் ரொம்ப லேட் ஆச்சு.
எங்களுக்கே வந்து எங்கள் படத்தை வந்து ஒரு காமெடி படம் எடுத்துகிட்டு படம் போட்டு நாங்கள் படத்தோடய சேர்ந்து எல்லா டைலாகுமே எல்லாரோட டைலாகுமே மனப்பாடம் பண்ணி பேசி பேசி பார்த்து பழகிடுச்சு எங்களுக்கு, எது காமெடினே தெரில எங்களுக்கு. ஸோ அப்படி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே இதுக்கு மேலே ரிலீஸ் ஆகாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு கிராண்ட் ரிலீஸ் கொடுத்த எங்களோட ப்ரொடியூசர் சாருக்கும் லிப்ரா நிறுவனத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு படம் ஃபுல்லாக வந்து ஒருத்தர் ஒரு புதுமுகம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அவருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எனக்கு கொடுத்ததுக்கு சிவான் எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இப்படி ஒரு ப்ராமினென்ட்டான ரோல் வந்து ஒரு படத்தில் பண்ணுறோன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்து நம்மளுக்கு ஒத்துக்கணும். ஏன்னா நிறையா ஹீரோஸ் கிட்ட கதை சொல்லும் பொழுது அந்த செகண்ட் ரோலையும் வந்து சேர்த்து நானே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்து எனக்கு என்னையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண விட்டதுக்கு என்னோடய நண்பன் கவினுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அருண்ராஜான்னு, ஸோ அருண்ராஜான்னு இந்த படம் மூலமாக தான் பழக்கம். ஸோ அவருக்கும் எனக்கும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ஒரு நட்பு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ மோர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவர் ஒரு அண்ணன் மாதிரி ஆகிட்டார். ஸோ அதில் வந்து ஒரு ரிவ்யூவர் எழுதியிருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி காமெடிங்கிற பேரில் வந்து குண்டா கருப்பா அந்த மாதிரி சொல்கிறதுலாம் தப்பு, தவிர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி நானும் வந்து அதை இது பண்ணியிருக்கணும், சாரின்னு. தேங்க்ஸ் மீட்டில் ஒரு சாரி. ஓகே. அண்ட் ரம்யா நம்பீசன் மேம், அவங்க வந்து ஆக்சுவலி எங்கள் படத்துக்கு வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன். அவங்க இருக்கிறனால எங்களோட படத்துக்கு வந்து ஒரு லைட் கிடச்சிது. ஸோ எங்கள் கதையை கேட்டுக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டதுக்கு, புதுசாக நடிக்கிறவங்கனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட ரம்யா நம்பீசன் அவர்களுக்கு என்னோடய நன்றி. அண்ட் தரண்ணா வந்து, ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு கம்போஷன் பண்ணி ஒரு பாட்டு வாங்குறதோ, ஆர்ஆர் என்ன கொட்டாயிலாம் வர்றீங்க, ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அதனால் தரணனனுக்கு என்னோடய நன்றி. அண்ட் நிர்மலனை, நம்ம என்ன வந்து எடுத்து கொடுத்தாலும் ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம அங்கங்கே யோசித்து புதுசாக ஒரு சீன் பண்ணி அங்கே ஏதோ ஸ்பின் பண்ணி அப்படிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க சிவானை. ஸோ அதை கொண்டு வந்து எடிட்டர் டெஸ்கில் வைக்கும்போது அது ஒரு ஒர்க்காக பார்க்காம ஒரு கடமை மாதிரி பார்த்து எங்களுக்காக முடிச்சு கொடுத்த நிர்மலனனுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூண்ணே. அண்ட் நிவேதா ஜோசப் அவர்கள், அவங்களுக்கு வந்து அவங்க தான் இதில் காஸ்ட்யூம்ஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டைட்டான பேண்ட் கொடுத்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்யூ அவங்களுக்கும் என்னோட நன்றி. அண்ட் மாதவண்ணன் வந்து எனக்கு இதில் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருக்காரு ஒரு பாட்டுக்கு. ஸோ அதில் ஒரு பேண்ட்டு அவர் தான் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாரு, எப்படி ஜம்ப் பண்ணணும்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்படி ஜம்ப் பண்ணி அவர் சொன்ன மாதிரி ஜம்ப் பண்ணி ஒரு பேண்ட் கிழிச்சிருக்கேன், அது நன்றி, ரொம்ப நன்றி. அண்டு இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த லிப்ரா ப்ரொடக்ஷனுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தன்ராஜ், அலெக்ஸ், அப்புறம் வினோத் அண்ட் நிறைய பேர் இருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் சாரோட அம்மா அப்பா எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் ப்ரெஸ் பீப்புள், நீங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் வந்து ஃபஸ்ட்டு அதான் சொல்லும்போது அண்ணன் சக்ஸஸ் மீட்டுன்னு போட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு அதுவே லைட்டாக ஒரு பயம் இருந்தது. ஆனால் தேங்க்ஸ் கிவிங் மீட் ரொம்ப ப்ராப்பரான ஒரு வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் படம் வெளியில் வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2016 ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது திரும்பி இந்த சான்ஸ் கிடைக்குமா தெரில, அதனால் இப்போயே நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மேடை திரும்ப இதோட எண்டில் இன்னொரு வாட்டி கிடச்சது ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு நன்றி ஆக்சுவலாக ப்ரொடியூசருக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சொந்த பிள்ளைக்கே நம்ம வந்து சொத்தெல்லாம் எந்த அளவுக்கு பார்த்து பிரித்து வைக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு காலத்தில் வந்து யார் என்னன்னே தெரியாமல் கோடிக்கணக்கில் காசை போட்டு படம் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு வேலை, எத்தனை பேர் அதை பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அந்த ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தையில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெரியவங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ரவி சார். அண்ட் அதுக்கு அடுத்ததாக சிவாண்ணா. ஆனால் நான் என்னை ஹீரோ நம்புறதை விட என்னை முழுக்க என்னை விட அதிகமாக நம்பினவர் அவர் தான். இந்த படம் எவ்வளோ தூரம் போனாலும் கண்டிப்பாக நம்ம தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்தது தான். அந்த நம்பிக்கை தான் ஒரு தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. அண்ட் ப்ரெஷ்ஷோ நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு நியூட்ரலான ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே கைத்தட்டி சந்தோஷமாக பார்த்தது
அங்கேயே ஒரு ஓகே ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி அங்கேயே இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்ற அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் தூரம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுக்கு ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு சின்ன படம் இப்படி ஒன்று ஆரம்பித்து ஒன்று வரும்போது மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது எங்களால் ஓரளவுக்கு தான் முடியும். எங்களுக்கும் மக்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் ஆப்வியஸாக நடுவில் இருக்கிறது நீங்கள் தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பேசிக்காக ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே கூட ஒரு படம் ஒன்று எடுத்துப்பார் அப்படின்றதையும் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ட்ராவல் இருக்குது, சாதாரணமாக ஒரு படம் எடுத்து அதை ப்ராக்ரெஸ் பண்ணி வரதுன்றது. ஏன்னா டெலிவிஷனில் இருந்த வரைக்கும் அது இந்த ஸ்ட்ரகிள் அவ்வளோ நம்ம மாதம் மாதம் வேலை செஞ்சிட்ருப்போம், காசு ஒரு சைடு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே விட்டுட்டு அடுத்து இதுதான் நம்ம வேலை அப்படின்னு ஆரம்பிக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாருமே அண்டர் லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கும். அண்ட் கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு பாயிண்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோப் கம்மியாகி 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 அப்படியே ஒரு மாதிரி டிசால்வ் ஆகிட்டே இருந்த டைமில் திடீர்னு படம் வந்தது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் அதுக்கு காரணமாக இருந்தவங்க ரிலீஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டால் தான் எல்லாருமே ஒரு மாதிரி இந்த பேசிக் சர்வைவல் எல்லாமே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் டீமில் இருந்த எல்லாருக்குமே தெரில எவ்வளோ தூரம் தேங்க்ஸ் சொல்கிறது அப்படின்னு தெரில. ஏன்னா சொன்ன மாதிரி நிர்மல் அண்ணன் அண்டு சந்துரு அண்ணன் எல்லாருமே டேட் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க மாற்றுவாங்க. இந்த டேட் அப்படின்னு மாறும்போது அது ஒரு சாதாரண வேலை தான், ஆனால் அந்த டேட்டு மாற்றும் போது டீமில் இருக்கிற எல்லாருக்குமே அது எவ்வளோ பெரிய ஒரு பெயினாக இருக்கும் அப்படின்றது நிச்சயமாக ஒவ்வொரு டைம் அது கோத்ரூ பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி வரைக்குமே நைட் வரைக்கும் அந்த வேலையை செஞ்சு இப்போ வரைக்கும் முடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டர் அட் த சேம் டைம் ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் வெறுமனா புதுசாக ஒரு டீம்லேருந்து இந்த ஸ்ட்ரகிள் வரைக்கும் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராக்ரஸில் கூட இருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பசங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லா வேலையுமே செஞ்சுருக்காங்க, லிட்ரலாக எல்லா வேலையுமே செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் பீப்புள், ஆப்வியஸாக நீங்கள் இது நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல படம், குடும்பத்தோடு ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் மனசார எழுதியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அந்த வார்த்தையை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அடுத்து எந்த வேலை இது சம்மந்தப்பட்ட யார் செஞ்சாலுமே இந்த நம்பிக்கையோடு மட்டுமே தான் செய்வோம். அந்த வேலை நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதே மாதிரி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேருங்க. நல்லா இல்லைன்னா எங்ககிட்டே சொல்லுங்கள், கண்டிப்பாக என்றைக்கினாலுமே திருத்திப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி.